ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್, ವೆಲ್ಕಮ್ ಟು ಅವರ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಮಾನಸ ಸರೋವರ. ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಇಷ್ಟವಾದಲ್ಲಿ ಕೂಡಲೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಹಾಗೂ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಅನ್ನು ಪ್ರೆಸ್ ಮಾಡಿ. ಶ್ರೀ ಅಗಸ್ತ್ಯ ಪರಮಸಿದ್ಧಾಯ ನಮಃ. தென் திருப்பதி திருமாலினி ஜோலை என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதான மிக முக்கியமான திவ்ய தேசமான அழகர் மலையிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கள்ளழகர் மாதந்தோறும் ஒவ்வொரு விதமான உற்சவங்கள் கண்டருளுகிறார். அதில் தற்போது கார்த்திகை மாத தீபோத்சவம் மிக விசேஷமாக நடைபெறுகிறது. கார்த்திகை மாதம் பௌர்ணமியும் திருக்கார்த்திகையும் சேரக்கூடிய அந்த மாலை வேளையிலே தீபோத்சவமானது மிக பிரகாசமாக அழகர் மலையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேகமாக அனைத்து சைவ வைணவ கோயில்கள் எல்லாத்திலும் இந்த தீபோத்சவம் நடைபெறும். அழகர் மலையிலே நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம், அதி விசேஷம் என்னவென்றால், இந்த தீபோத்சவம் என்பது தீபங்களை ஏற்றி, நெய்தீபங்களை ஏற்றி, அதில் தீபலட்சுமியை ஆவாகனம் செய்து அந்த தீபத்தை கொண்டு போய் அந்தந்த பெருமாள், அந்தந்த சன்னதி பெருமாளுக்கு தரிசனம் செய்வித்து அந்த தீபத்தாலே ஆராதனம் செய்து அந்த தீபத்தை அந்தந்த சன்னதியிலே எழுந்தருள பண்ணுவது. நம்ம இப்பெல்லாம் சன்னதியில் போய் நெய்விளக்கு ஏற்றுறோம்னு சொல்லி ஏற்றிட்டு அப்படியே சுற்றி காட்டுறதெல்லாம் அந்த காலத்தில் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. தீபங்களை ஏற்றி, நெய் தீபங்களை ஏற்றி, அதில் தீபலட்சுமியை ஆவாகனம் செய்து அந்த தீபத்தை கொண்டு போய் அந்தந்த பெருமாள், அந்தந்த சன்னதி பெருமாளுக்கு தரிசனம் செய்வித்து அந்த தீபத்தாலே ஆராதனம் செய்து அந்த தீபத்தை அந்தந்த சன்னதியிலே எழுந்தருள பண்ணுவது. நம்ம இப்பெல்லாம் சன்னதியில் போய் நெய்விளக்கு ஏற்றுறோம்னு சொல்லி ஏற்றிட்டு அப்படியே சுற்றி காட்டுறதெல்லாம் அந்த காலத்தில் செய்ய மாட்டாங்க, தீபத்தை அந்தந்த சன்னதியிலே பெருமாளுக்கு எழுந்தருள பண்ணி அந்த தீப தரிசன, அந்த தீபத்தினுடைய ஒளியிலே பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கோபுர வாசலுக்கு எழுந்தருளி அங்கு தற்போது நம்ம சொல்லி வரக்கூடிய சொக்கப்பனை, சொக்கப்பனைன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு பேர் சொக்கப்பனையில் சொர்க்கப்பனை, தாள விருட்சம் அப்படின்னு பெயர் பனை மரத்துக்கு. அந்த தாள விருட்சம் ரொம்ப விசேஷமானது. வாமனாவதார காலத்திலே வாமனனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தன் கையிலே வைத்திருந்த குடை தாளக்குடை, அந்த பனையோலையால் செய்யப்பட்ட தாளக்குடை அப்பேற்பட்டதானது. அவ்வளவு மங்களகரமான அந்த தாள விருட்சத்தை கோவில் முன்பாக எழுந்தருள பண்ணி அதுக்கு விசேஷ ஆராதனைகள்லாம் செய்து அந்த தாளப்பனையை கொளுத்தி அந்த தாளப்பனையிலிருந்து வரக்கூடியதான அந்த ஜோதியிலே பகவானை தரிசனம் செய்வது, அந்த பகவானை அந்த ஜோதியால் ஜோதியன் கொண்டு தரிசனம் செய்கிறோம், அதுதான் இந்த சொர்க்க இந்த சொக்கப்பனை உற்சவம்ங்கக்கூடியதான இந்த திருக்கார்த்திகை தீபோத்சவம் சொர்க்கப்பனை உற்சவம். இதுக்கு பேர் சொக்கப்பனையில் சொர்க்கப்பனை உற்சவம். இதை சேவித்தவர்கள் எல்லாருக்கும் தன் ஜென் இந்த ஜென்மால செய்திருக்கக்கூடிய பாவங்கள் பூரா அகலம்னு சொல்லியிருக்கா. அதுபோக இதனுடைய தாத்பரியம், இந்த சொர்க்கப்பனையை எரிக்கிறதுக்கான தாத்பரியம் என்னென்னா, தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் பிறந்த மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவள் அறியாமல் அகங்காரம் இருக்கும். அந்த அகங்காரத்தை எல்லாம் அழித்து விட்டு ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடி நிழலில் உன்னுடன் வந்து சேரணும் நாங்கள் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன் வச்சு இந்த சொர்க்கப்பனையை நம்மளுடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு தத்துவமாக அந்த சொர்க்கப்பனையை எரிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அழகர் கோயில் என்ன விசேஷம்னா, இந்த ஜோதி சுரூபமாக பகவானை, ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய பகவானை ஜோதியில் தரிசனம் பண்ணுறோம். பரஞ்சோதி நீ பரமாய் நின் நிகழ்ந்துவின் மற்றொரு பரஞ்சோதியின்மை ஜோதி சுரூபமாக நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா. ஆகையினால அழகர் மலையிலே இந்த தீபோத்சவம் நடத்துறது, இதை சேவிக்கிறது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக ஆழ்வார்களுடைய கருத்து அது. அப்பேற்பட்டதான தீபோத்சவம் சேவித்த பக்தர்கள் அனைவருக்கும் பெருமாளுடைய பரிபூர்ண அருளோடு அவங்க குடும்பத்திலையும் பெருமாளுடைய ஒளி விளக்கு ஏற்றிவிட்டு அவர்கள் மனசில் இருக்கிற அகங்காரங்கள் எல்லாம் நீங்கி அவருடைய பாவங்கள் எல்லாம் அகன்று பகவானுடைய பாதாரவிந்தத்தை ஸ்மரிச்சு தூசு மாதிரி அவருடைய பாவங்கள் பூரா அகன்று பகவானுடைய சரணாரவிந்தத்தில் பக்தி செய்து நற்பேறு பெறும்படியாக அழகர் பாதாரவிந்தத்தில் பிரார்த்திச்சுக்கிறேன்.
மங்களம் தேவதேவாய மங்களம் கணவர்ச்சசே பிரணதார்த்திகராய சக்கரஸ்தாய வாசுதேவாய சாங்கனே ஸ்ரீமத் ருஷாத்ரி வாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் சோமச்சந்தை விமானஸ்தே சுந்தராயுதபாகவே ஸ்ரீமத் சுந்தரராஜாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.